நான் சொல்றது நல்ல இயக்குனராக இருக்கிறத மீறி முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கும், நல்ல இதயம் படைச்ச ஒருத்தராக நான் எப்பவுமே சிம்பு தேவனை பார்ப்பேன். ரொம்ப பண்பான பணிவான ஒரு மனிதர். இப்படி ஒரு நெகிழ்வான தருணத்தை உருவாக்கிய பிளாக் ஷிப்டும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். மறக்க முடியாத நிகழ்வு. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த கைத்தட்டல் உங்கள் விசில் சத்தல் மூலமாக தேங்க்யூ, தேங்க்யூ. இதை விட ஆஸ்கார் பெரிய விஷயம். நண்டு பிராண்டி லைட் லுங்கீஸ் அண்ட் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் வழங்கும் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022. டைட்டில் ஸ்பான்சர் நண்டு பிராண்டி லைட் லுங்கீஸ் அண்ட் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ், பிரசன்டட் பை டாஸ்லர் எட்டானா, வே டு ஸ்டார்டம், பிரணவ் ஜுவல்லர்ஸ், 0% சேதாரம், பிரணவ் ஜுவல்லர்ஸ் ஆதாரம், அஸ்வதி நைட்டிஸ், கண்கள் உன்னை தேடுதே, பவர்ட் பை சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன், ஆர் டி பெயிண்ட்ஸ் அண்ட் வால் புட்டி, புட்டிகளில் சிறந்தது ஆர் டி வால் புட்டி, ஆர் டி பெயிண்ட்ஸோடு உங்கள் வாழ்வை வண்ணமயமாக்குங்கள், காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ் இப்போது திருவண்ணாமலையிலும், நம்ம விவிடியின் பிரியம் கடலை எண்ணெய், போன் வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், பீட் நீட் அகாடமி, ட்ரீம் டு பிகம் டாக்டர், அசோசியேட் ஸ்பான்சர் தன் மந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆயுர்வேத மருத்துவம் அதில் தன் மந்திராலயா தனித்துவம், எல்ஐசி ஆஃப் இந்தியா ஒவ்வொரு நொடியும் உங்களுடன், இந்தியன் ஃபிளார் லெகின்ஸ் அண்ட் ஜெகின், ஓனி மியூசிக், காலிட்ஸ் பிரியாணி, ஆத்தென்டிக் சென்னை ஸ்டைல் பிரியாணி அக்ராஸ் த குளோப், டூரான் யுவர் வெகேஷன் அவர் டெஸ்டினேஷன். அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்டை பார்க்கறதுக்கான தருணம் இது. ஸோ இந்த அவார்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய பிரசன்டர் யார் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். விருதுகளுக்கு முத்தம்னு புதுப்பெயர் கொடுத்த புதுமை பித்தன் இவர். வெறும் ஒத்த செருப்பை வச்சு உலக சினிமா வரை பயணிச்ச உச்ச நட்சத்திரம் இவர். நடிப்புல மன்னன்னு பேர் வாங்கின நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மன்னனா நடிச்சு பேர் வாங்கின ஒரு நடிப்பு அரக்கன் இவர். பல விருது மேடைகளை பார்த்த இவருக்கு ஆஸ்கர் மேடை வெகு தொலைவில் இல்லை, இரவின் நிழல் காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக பார்த்திபன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. இவரின் படங்களை பார்க்க தொடங்கினால் அவர்களின் கைகளை இறுகப்பட்டு தன்னுடைய கதை உலகிற்கு இழுத்துச் சென்று சிரிக்கவும் ரசிக்கவும் சிந்திக்கவும் வைத்திடும் ஜெகஜால வித்தகர் நம் சிம்புத்தேவனவர். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இம்சையரசன் 23 புலிகேசி, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், அரையன் 305 கடவுள் என இவரின் அனைத்து படங்களும் காலம் கடந்து நம்மை இப்போதும் சிரிக்க வைக்கும் படைப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டில் வெளியாகி வாய்வழி செய்திகளின் மூலம் பிரபலமாகி மிகப்பெரிய ஹிட்டாக மாறிய படம் கசடதபர சமுதாயத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் இருக்கும் தென்சென்னை மக்களின் வாழ்வும் உணர்வும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழகாகவும் ஆழமாகவும் கூறிய ஒரு படைப்பு. அந்த படைப்பு மட்டுமல்ல, அதன் எழுத்து வடிவமே உச்சம் என்பதை உணர்ந்து கசடதபர திரைப்படத்தை கௌரவிக்கும் விதமாக இயக்குனர் சிம்புத்தேவன் அவர்களுக்கு தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்களாக கோலோச்சிய பன்முக கலைஞர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பெயரில் பஞ்சு அருணாச்சலம் அவார்டு ரைட்டர் ஆஃப் தி இயர் என்ற உயரிய விருதை வழங்கி பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022. அரங்கதிரும் கைத்தட்டல்களோடு பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் த இயர் பஞ்ச அருணாச்சலம் அவார்ட் டு சிம்புதேவன் சார். பிளாக் ஷிப்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இது வந்து ரொம்ப ஒரு நுண்ணிப்பான அவார்ட்ஸ். பொதுவாகவே டிஜிட்டலுக்குன்னு இவ்வளவு பெரியது இந்தியாலே வேற யாரும் பண்ணலை. முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கசடதபரவை வந்து ரைட்டர் ஆஃப் த இயராக எடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறது என்னுடைய டீம், மெயினாக வந்து ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு, ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவி சார். அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு வந்து இதில் என்ன 6 கேமராமேன், 6 எடிட்டர் அண்ட் 6 மியூசிக் டைரக்டர், அவங்க எல்லாருடைய பெருந்தன்மை தான் இந்த வெற்றிக்கான காரணமே தவிர படைப்பு வந்து செகண்டரி தான். ஸோ இத்தனை பேருடைய முயற்சி, இத்தனை பேருடைய உந்துதல் தான் இதுக்கான மெயின் ரீசன். ஸோ உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஆதரவும்
பாராட்டுகளும் ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு விருதாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மிக்க நன்றி. இதை பயன்படுத்தி இன்னும் ஆவேசமாக பயணிப்போம். நன்றி சார். நீங்கள் நிறைய மறக்க முடியாத படங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி பார்க்குற உங்களோட படம் எது சார்? ஏன் அது எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபில்ம் மேக்கருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தான் பண்ணுற படமாக தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் என்னைய மோட்டிவேட் பண்ணுற எனர்ஜெட்டிக்கான சில ஃபில்ம்ஸாக பார்ப்பேன் நான். அது நிறைய ஃபில்ம்ஸ் இருக்குது. மெயினாக வந்து ஓசன்ஸ் 11 சீரீஸ் பார்ப்பேன். ஸ்டீஃபன் சோடர்பர்க்கோட படம். அது வந்து அதாவது இயல்பு வாழ்க்கையில் வந்து காமெடியை எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, அண்ட் வந்து அதில் இருக்க ஒரு ஹீரோயிசம், ஒரு சின்ன கேரக்டர் கூட எந்த அளவு பவர்ஃபுல்லாக ஹீரோயிசம் வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டேரக்டர் வந்து ஒரு கேமராமேன். ஸோ அவருடைய சின்ன சின்ன ரெண்டு பேர் பேசுகிற அதே சீனை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுவார். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் பார்க்கும்போது. சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் முதல் முறை பஞ்சு அருணாச்சலம் சார் அவரோட பேரில் இந்த விருதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம், கொடுத்தும் இருக்கோம். அதை பற்றி அவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்க. அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட ஒரு பேரில் ஒரு விருது அப்படிங்கிறது மிகப்பெரிய அங்கீகாரம்னு நினைக்கிறேன். 70கள் 80களில் வந்து பஞ்சு அருணாச்சலம் சாருடைய ஈடுபாட்டால் ஜெயித்த படங்கள் பல படங்கள். ஈவன் அவங்கள பற்றி சொல்லுவாங்கள்ல, அபூர்வ சார்களை வந்து ஒரு ஹாஃப் பேஜில் வந்து எழுதி காமிச்சார் அப்படின்னு. அது எதை கமர்ஷியலாக சொல்லணும், எந்த ஹீரோ வரும்போது எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த கதைக்கு என்ன மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தேவை, எல்லாத்தையும் ஆடியன்ஸ் எப்படி பார்க்க வைக்கிறது, இப்படி ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் பெயரில் நீங்கள் ஒரு விருது ஆரம்பிச்சிருக்கிறது, அவருக்கு கிடைக்கிற நாமெல்லாம் கொடுக்குற பெரிய மரியாதை, அதை முதல் முறையாக எனக்கு தந்திருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. நன்றி சார், சூப்பர் சார். அண்டு பார்த்திபன் சார், நன்றி, நன்றி. இந்த கைத்தட்டல் மூலமாகவும் இந்த கைத்தட்டல் உங்கள் விசில் சத்தல் மூலமாக தேங்க்யூ, தேங்க்யூ. இதை விடவா ஆஸ்கார் பெரிய விஷயம். உங்க கைத்தட்டல் மூலமாகவும் விசில் சத்தம் மூலமாகவும் சினிமாவில் புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கும் ரசிகர்களாகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏய் மொத்தமும் நம்ம பயல்களானா? அந்த கடையில் போய் பாஸ் வாங்கிட்டு வந்தவங்கலாம் யாரு? இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய காமெடியை பேசலாம். எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வரத்துக்கு ஒரு புதுசாக ஃப்ளைட் விட்டுருக்காங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இது. நான் ஃப்ளைட்டில் வர வழியில் தூங்கிட்டேன். தூங்கி அதுக்கப்புறம் அந்த ஏர் ஹோஸ் எழுப்பி இட்லி சட்னி கொடுத்தாங்க. இது என்ன சட்னின்னு கேட்டேன். புதினா சட்னின்னு சொன்னாங்க. புதின் சட்னின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அந்த சட்னி பச்சையா இல்லாம ரத்த கலர்ல இருந்தது. இன்னைக்கு நான் உலகத்துல இருக்கிற ஒரே மனிதர்னா புதின் தான். ஏன்னா போர் செய்யறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், பட் போர் செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு காரணம் வேணும். அது என்ன காரணம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த உலகத்துல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அன்பு. அந்த அன்பு மட்டுமே இருந்தா இந்த போரை நம்ம நிறுத்தி இருக்கலாம். நான் சொல்றது தமிழகத்துக்கு வந்த நம்ம சகோதர சகோதரிகள், அதை கூட்டிட்டு வந்த இந்திய அரசாங்கம், இதெல்லாம் மீறி அங்கே உக்ரைனில் அழுதுகிட்டு இருக்க ஒவ்வொரு குழந்தையோட அழுகுறலுக்கு யார் பொறுப்பு? ஸோ முதல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் இதை நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். போர் நிறுத்தம், பிளாக்ஷிப். முதல்ல நிலவில் வந்து ராக்கெட்டை போய் இறங்கும்போது முதல்ல இறங்கினது ஆம்ஸ்டாங் கிடையாது, முதல்ல வேற ஒருத்தர் இறங்குறதா இருந்தது. அவர் கொஞ்சம் தயங்கினார் இறங்கலாமா வேண்டாமான்ட்டு. அந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சவர் தான் ஆம்ஸ்டாங். அதனால தான் அவருக்கு பேர் வந்தது. அந்த முதல்ல நின்ற ஒரு பேர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இந்த பிளாக் ஷிப் அந்த ராக்கெட்டுக்குள்ளே இருந்திருந்தா ஆம்ஸ்டாங்கை பின்னாடி தள்ளி விட்டுட்டு இவங்க இறங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் முதல் ஸ்டெப் வைக்கிறது வந்து பிளாக் ஷிப்பாக மட்டுமே இருக்கும். அவங்களுடைய எல்லா ஸ்டெப்புமே ஒரு ஜெயின் ஸ்டெப்பாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ராஜா சார் ஷோ, அடுத்து மிகப்பெரிய ஷோ ஒன்று பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த விருது, இது கொடுக்குற ஒரு மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு சிம்புதேவன் வந்து ஒரு நல்ல மனுஷனாக என்றைக்காவது மாறுவாரான்னு பார்த்தேன், மாறவே மாட்டேங்கிறாரு. சிம்புதேவன் ஒரு நல்ல மனுஷனாக மாறுவாரான்னு நான் என்றைக்காவது எதிர்பார்ப்பேன்.
அவர் ரொம்ப நல்ல மனுஷனாகவே இருப்பார். அவர் என்னைக்கு நல்ல மனுஷன் ஆகிறதே கிடையாது. நான் சொல்றது நல்ல இயக்குனராக இருக்கிறத மீறி முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கும். நல்ல இதயம் படைச்ச ஒருத்தராக நான் எப்போவுமே சிம்புதேவனை பார்ப்பேன். ரொம்ப பண்பான பணிவான ஒரு மனிதர். அது வந்து அந்த ப்ராடக்டில் தெரியும். கசடத்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த மாதிரி அந்த ப்ராடக்டில் அவருடைய உழைப்பு தெரியும். அவருக்கு இந்த விருதுங்கிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விருதாக இருக்கும். அதை நான் கொடுக்கறது எனக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி. தாருடைய இரவின் நிழல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான படைப்பா தமிழுக்கு வரும். எல்லார் மாதிரியும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நாங்களும் ரொம்ப வெயிட் பண்றோம். அண்ட் சிம்புதேவன் சார், நீங்க நிறைய உங்களுடைய படைப்பு வந்து வரைதல்ல இருந்து தொடங்கிடுச்சு. நிறைய நீங்க வரைஞ்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு வரைஞ்சிருக்கீங்க, கார்ட்டூன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட் மெமரியா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக ஒரு சின்ன எஃபர்ட் போட்டோம். அந்த எஃபர்ட்டும் அந்த மெமரியும் இப்போ உங்களுடைய பார்வை. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். மதுரை பிரிட்டோ மேல்நிலை பள்ளியின் படித்த நம்மை நாம் அங்கே தேடலாம். சிம்புதேவன் அவர்கள் 2022 ஆண்டுக்கான பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் த இயர் பஞ்சு அருணாச்சலம் விருது வாங்குவதற்கான வாழ்த்துக்கள். அதை கேள்விப்படுகிற போது நீ எழுதிய சிறுகதை, வரைந்த படங்கள் இன்னும் என்னுடைய நினைவில் இருக்கின்றன. போல விகடனில் நீ வரைந்த அந்த இம்சேரசன் கார்ட்டூன் என்னுடைய நூலகத்திலும் புத்தக வடிவிலும் இருக்கிறது. அவர் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கைப்பிரதி நடத்துவதிலும் கதைகள் எழுவதிலும் வண்ணம் தீட்டுவதிலும் வரைவதிலும் இசையிலும் மிக திறமையான மாணவன். சிறந்த கதையாசிரியர் அவார்டை வாங்குவதில் எங்கள் பள்ளியானது மிகவும் பெருமை அடைகிறது. இன்று திரைவானில் மிக உயர்ந்த உச்சத்தை அடைந்திருந்தாலும் தான் படித்த பள்ளியையும் தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களையும் குறித்து என்றுமே பெருமைப்பட்டுக் கொள்ளும் உன்னதமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர் சிம்புதேவன். வாழ்க வணங்கலாம். முத்தம் கொடுக்கலாம். நீங்கள் பயின்ற அந்த பள்ளியிலிருந்தே ஒரு அற்புதமான டிராயிங் அந்த பசங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிராயிங்கை ஒரு மெமரிக்கான மொமெண்ட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நோ வேர்ட்ஸ். எனக்கு ஒரு நிமிஷம் வந்து டோட்டலாக எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இது மேபி பார்த்திபன் சார் மாதிரி இதை வந்து இவ்வளவு புதுமையாக பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் விட, பள்ளிக்கு போய் அத்தனை ஆசிரியர்கள்கிட்ட இருந்து வாங்கினது லைஃப்பில் மறக்க முடியாதது. இந்த பைட்ஸ் ஒன்று எனக்கு கொடுங்க. எனது பள்ளிக்கூடமான புனித பிரிட்டோ மேல்நிலை பள்ளிக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இப்படி ஒரு நெகிழ்வான தருணத்தை உருவாக்கிய பிளாக்ஷிப்க்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். மறக்க முடியாத நிகழ்வு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அப்பலம் பார்ட்னர் ஸ்ரீ சாஸ்தா அப்பலம். காஸ்டியூம் பார்ட்னர் மேல் மிசாஜ் டிசைனர் ஸ்டுடியோ. இன்விடேஷன் பார்ட்னர் லவ்லி கார்ட்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி ஏவியேஷன் பார்ட்னர் சத்யம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன். க்ரூமிங் பார்ட்னர் சிக்னேச்சர் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. வாட்டர் பார்ட்னர் நைஸ் அக்வா. காஸ்டியூம் பார்ட்னர் ஃபீமேல் லேபிள் ஜே. விமன்ஸ் ஆக்சசரிஸ் பார்ட்னர் தீபா. டிராவல் பார்ட்னர் லீப் டாக்ஸி. ஹெல்த் கேர் பார்ட்னர் அப்போலோ புரோட்டன் கேன்சர் சென்டர்ஸ். ஃபர்னிச்சர் பார்ட்னர் ரிச்வுட் ஃபர்னிச்சர். கிஃப்ட் பார்ட்னர் மை கியூட் மினி. சாய் பார்ட்னர் டி பாய். Entertainment partner Mirchi. Multiplex partner PVR Cinemas. Print partner Kumudam. Outdoor partner Paper Ad. Hospitality partner The Park Hotels. Cable TV partner Anandam TV. Celebration partner AG Cinemas Productions. Event partner Torque Entertainment. Kulfi partner Jumo Kulfi. Donut partner Donut House. உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள்.